தந்தை மகன் துயாவின் பெயராலே நமாண்டவராக கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித வின்சென்ட் தே பால் மறைபணியாளருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். புனித வின்சென்ட் தே பால் ஏழை எளியவர்களை நேசித்தவர். அவர்களை பராமரிப்பதற்காகவே சபைகளை நிறுவி திருச்சபையிலே இன்றைக்கும் நீங்காத இடம் பெற்றவர். நாமும் இவருடைய அடிச்சுவட்டிலே பின்பற்றி ஏழை எளியவர்கள் மேல் கரிசனையோடும் அக்கறையோடும் இருப்பதற்கான வர வேண்டி மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே நம்முடைய பங்கிலே இயங்கி வருகின்ற வின்சந்தியர்களுடைய இயக்கமாகிய வின்சென்ட் தே பால் சபைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் அன்றாடுவோம். அமலோர் போ மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், மரிய லயோ மார்டின் பிறந்த நாளின் நன்றியாகவும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலை பள்ளி வளர்ச்சிக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆண்டோனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய சூசையம்மாள் ஜோசப் நல்லத்தம்பி அடைக்கலமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், வின்சென்ட் தே பால் சபையினுடைய வளர்ச்சிக்காகவும், சபையாளருடைய நல்ல கருத்துக்களுக்காகவும், அவருடைய குடும்ப நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜான் பீட்டர் கிளாரா மேரி நன்றியறிதலாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், மெட்டில்டா பிறந்த நாளில் நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறை ஆசிர் வேண்டியும். மேலும் இன்றைய நாளிலே நம்முடைய பாட்டு சிஸ்டர் அருட் சகோதரி ஒனோரியன் அவருடைய பிறந்த நாள். அவருடைய உடல்நலத்திற்காகவும் அவருடைய இறைப்பணி சிறக்கவும் அவருடைய மகிழ்ச்சியான பணி வாழ்விற்காகவும் அன்னையின் ஆசிர் வேண்டி இறைவனிடம் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சி பண்ற ஆடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்திற்காகவும் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மன வருந்தி இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க நம்மையே நாம் தயாரிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, இவளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாமல்ல இறைவன் அமைத இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, ஏழையுடுக்க பணிபுரியவும் நல்ல பணியாளர்களை உருவாக்கவும் உம்முடைய அடியாராகிய புனித வின்சென்டிற்கு அப்போஸ்தலர்களுக்குரிய அன்பையும் ஆற்றலையும் நலிதீரே. நாங்களும் அதே ஆர்வமும் அன்பு நிறைந்தவர்களாய் ஏழைகளின் தேவைகளை அறிவதிலும் அவர்களுக்கு உதவுவதிலும் ஈடுபாடு கொண்டிருக்க செய்தருளும். உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்று வாழுந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம், நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. எஸ்ரா நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 5-9 வரை. மாலைப்பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேல் உடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது, கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாடுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டிவிட்டன. எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் மேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்டக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக உங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாழ்த்து. பதிலளிப்பாளர் பல்லவி. ஆண்டவரை நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கு தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்களே, வேற்றிருத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள், ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். பல்லவி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர்பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்வார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள், வாயார அவரை அறிக்கையிடுங்கள், என்றும் உள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். பல்லவி. நான் அடிமையாக வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளை மனந்திரும்புங்கள், அவர் திரும்பும் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். பல்லவி. Hallelujah.
செய்தியிலிருந்து வாசக. அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையையும் அதிகாரம் அவர்களுக்கு கொடுத்தார். இறை ஆட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி பை உணவு போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம், ஓர் அங்கி போதும், நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள், அங்கிருந்தே புறப்படுங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள், இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேஸ்வர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித வின்சென்ட் தி பால் நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். புனித வின்சென்ட் தி பால் இறைவனுடைய சிறப்பான அழைப்பு பெற்றவராக இருக்கின்றார். இரண்டு முக்கியமான காரணங்கள் அவருடைய வாழ்விலே. அவர் இந்த ஏழைகளை எளியவர்களுக்கான சிறப்பான பணியை ஏற்றுக்கொள்வதற்காக, இந்த இரண்டு காரணங்களும் மிக முக்கியமான ஒன்று. முதல் காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை, இறை வார்த்தையினுடைய தாக்கம் அவருக்கு அதிகமாக இருந்தது. குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறுதி தீர்ப்பிலே பார்க்கின்றோம். அந்த இறுதி தீர்ப்பிலே ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், சின்னஞ்சிறிய இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இந்த வார்த்தை தான் அவரை அதிகமாக பாதித்தது. எனக்கே, வேறு எங்கேயும் ஆண்டவர் இயேசு மற்றவர்களுக்கு செய்கின்ற பணி எனக்கு செய்தது போல என்று கூட அல்ல, எனக்கே செய்தீர்கள். ஆக ஏழைகளோடு இயேசு தன்னையும் இணைத்து ஐக்கியப்படுத்தி கொண்டார். ஏழைகள் வேறு, இயேசு வேறு என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இயேசு தன்னையே ஏழைகளோடு எளியவர்களோடு இணைத்து கொண்டார் என்பதைத்தான் அவர் ஆழமாக உணர்ந்தார். இதனுடைய விளக்கமாகவே இயேசுவினுடைய வாழ்வு முழுவதும், அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய இறப்பு எல்லாவற்றையும் இந்த ஒரு கண்ணோட்டத்திலே அவர் பார்த்தார். அவர் பிறந்தது அவருடைய அந்த மாட மாளிகை என்று சொல்லக்கூடிய இடமே இல்லாத ஒரு நிலையிலே, கடவுளின் மகன் ஒரு ஏழை குடிசையிலே, மாடடை குடிலே பிறக்கின்றார். அவர் வாழ்கின்ற வாழ்க்கையை பாருங்கள், தனக்கென்று எந்த ஒரு இடமும் இல்லை. நரிகளுக்கு கூட ஒலைகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்று தனக்கென்று எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார். இறுதியாக அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் கூட அவருக்கு சொந்தமில்லாத ஒரு இடமாக இருக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளுடைய ஏழ்மை, ஏழைகள் என்ற அந்த வார்த்தைக்கு விளக்கமாக ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கை முழுவதுமே அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். தந்தை கடவுள் மட்டும்தான் தனக்கு, எனவே தான் தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே தன்னுடைய ஆவியை ஒப்படைத்து இவ்வுலகத்திலே வாழ்ந்து மரிக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை பின்பற்றி இவர் வாழ வேண்டும் என்பதுதான் முதல் தூண்டுதல். இரண்டாவதாக, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே ஏழ்மை என்பது பிரான்ஸ் நாட்டிலே மிக அதிகமாக இருந்தது. நிறைய பேர் இந்த ஏழ்மையினால் பல துன்பங்களை அடைய வேண்டியிருந்தது. ஏழ்மை என்ற நிலையிலே பல பேர் வாழ்விழந்த சூழலை பார்க்கின்றார். அந்த நடைமுறை, அன்றாட அனுபவம் அவருக்கு, இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற அந்த ஒரு நிலையில்தான் அவர் இந்த அழைப்பை பெறுகின்றார். இந்த அழைப்பை பெற்று சிறப்பாக ஏழைகளை நேசிக்கின்றார், எளியவர்களுக்கு உதவி செய்கின்றார். அவருடைய உடலானது இன்றைக்கும் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ரூதி பாக் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இருக்கக்கூடிய வின்சென்ட் தி பால் என்று அந்த கோவில், எக்லிஸ் தி வின்சென்ட் தி பால் என்று சொல்வார்கள், அங்கே இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் வந்து போகின்றார்கள். அவர் துறவிகளுக்கும் ஒரு சபையை ஏற்படுத்தினார். பெண் துறவிகள், ஆண் துறவிகள் என்று இரண்டு சபைகள் இருக்கிறது. உலகளாவிய விதத்திலே அவர்கள் பணி செய்கின்றார்கள்.
அவ்வாறே சாதாரண மக்களுக்கு இறை மக்களுக்கென்று அவர் ஒரு சபையை ஏற்படுத்தினார். அந்த சபை தான் பிறகு ஃப்ரெட்ரிக் ஓசானா என்று சொல்லக்கூடியவர் அதை விரிவாக்கம் செய்து அந்த சபையை சிறப்பாக இன்று உலகளாவிய விதத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு ஏழைகளை எளியவர்களை நேசிக்கின்ற அந்த பண்பு வின்சென்ட் பாலுக்கு இருந்தது. ஏழைகளுடைய உதவி இறைவனு இயேசுவுக்கு செய்கின்ற உதவி என்றுதான் இந்த சபைகளை எல்லாம் ஆரம்பித்தார். என்று நம்முடைய பங்கிலையும் செயல்பட்டு வருகின்ற சபைக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்கின்றோம். தொடர்ந்து அவர்கள் இந்த பிறரன்பு காரியங்களிலே ஈடுபடவும், பிறருக்கு குறிப்பாக ஏழைகளுக்கு இந்த உதவிகளை செய்யவும் ஆண்டவருடைய அருள் வேண்டி இந்த திருப்பறையிலே மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி ஜெபியுங்கள். தமது பரிசுத்த சுற்றிலே நடக்கும் நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. கருணையின் கடலாகிய கடவுளே, புனித வின்சென்ட் தாம் நிறைவேற்றிய திருப்பலி கேட்பன் உமது திருமகனாகிய இயேசுவின் அழைத்திருந்து ஏழை எளியோர்கள் அவரையே கண்டு பணியாற்றல் கூர்ந்தீரே. நாங்களும் இந்த காணிகளோடு எங்களை உம்முடைய அன்பின் வாழ்விற்கும் பிற நல சேவைக்கும் அர்ப்பணிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே வாடும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக நாடும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதிமாகும். எங்கள் கடமை அமைப்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய திருச்சபை புனித வின்சென்ட் பாலுடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்து காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருபுலமானே. ஆகவே தூதரணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடு சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து
ஒரே குருணாய் பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஆற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியே பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறு மனவாக அவர் பாடுபட மனமோது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் வரை பொருள். விரைவா நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊடியும் புரிய தகுந்தவன் எங்களை இட்டுக் கொண்டீர், எனவே மக்களிடம் செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தவின் உடலின் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் ஆடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயரானந்தர், ஆயரேனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்றோம் அது அன்பு பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து குறிப்பாக தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நேயர்களுடைய கருத்துக்களையும் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி அன்பின் நிறைவை அடைய செய்திடும். உயிர்த்தொழில் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒழிவிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாற்றமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவர் ஆகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், புனித வின்சென்ட் தேபால் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்ற ஆடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றுப்பு எல்லா புகழும் ஆற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. Amen.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் என்று எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்று ஆடுகிறோம். மத்திய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதி எங்களுக்கு அளிக்கின்ற போஸ்களுக்கு பிடித்திருக்கேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்படுத்தாமலும் இந்த திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்க மறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவரும் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சமரியம். இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தான் ஏழைகளின் மீது அன்பும் கருணையும் பரிவும் கொண்ட தெய்வன். இவரை போல இன்று நாம் விழா கொண்டாடுகிற புனித வின்சென்டே பாலை போல நம்முடைய வாழ்வில் ஏழைகளின் மீது கரிசனை கொண்டு அன்பு கொண்டு வாழ முயற்சி செய்வோம். இவருடைய தெய்வீக திருவிருந்து கிடைக்க பெற்று நாம் அனைவரும் பெற பெற்றோம்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, உமது நற்செய்தியின் போதனைக்கு ஏற்ப ஏழைகளுக்கு முன்னுரிமை அளித்தும் அவர்களுக்காக தம் வாழ்வு முழுவதை அர்ப்பணித்தும் புனித வின்சென்ட் நினைவாக உமக்கு வழிபாடு செலுத்திய நாங்கள் மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அந்த புனிதரின் எடுத்து காற்றாலும் அருட்காவலாலும் நாங்கள் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதிலே உம் திருமகனை கண்டு பாவிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரை மாசேர்வதை பாராக. ஏழைகளின் மீது கனிவும் அறிவும் கொண்டு வாட சென்ற வாருங்கள் திருப்பதி நிறைவேறு.
திருத்தனையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலை நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் எண்ணிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, நீ நாமம் சொல்லப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கும் சொல்லித் தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழுவிடாதே, தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரிய வாழ்க்கை கர்த்தரும் நடே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவேஷங்களாகி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சோதனக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சுசேயப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை நிச்சயம் பெயராலே. ஆமென். மரிய வாழ்த்து.